bemusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடியே மியூசிக் கத்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உலக அளவுல கொரோனா வைரஸ்னால அதிகபட்சமா பாதிக்கப்பட்டவங்களோட பட்டியல்ல அமெரிக்கா முன்னிலை வகிக்குது. அங்க இதுவரைக்கும் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 12,92,880 இருக்கு. உயிரிழந்தவங்கன்னு பார்த்தா 76,938 பேரா இருக்காங்க. இந்த நிலையில இப்போ அமெரிக்க வாஷிங்டன் பகுதியில் உள்ள சில மக்கள் தங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக கொரோனா பார்ட்டி நடத்திருக்கிறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட சிலரை வர வச்சு அவங்களோட இணைஞ்சு பார்ட்டி பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 25 கொரோனா நோயாளிகள் இந்த கொரோனா பார்ட்டிக்கு போயிருக்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறதா வாஷிங்டன் பகுதியில உள்ள சில அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அந்த பகுதியில நிறைய பேர் கொரோனா பார்ட்டி நடத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா சில அதிகாரிகள் இதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. யாரும் வேணும்னே வந்து கொரோனா வைரஸ் எல்லாம் பரப்ப மாட்டாங்க. கொரோனா நோயாளிகள் ஆரம்ப காலகட்டத்துல கூட்டமா இருக்கும் இடங்களுக்கு போயிருந்தா அது கொரோனா பார்ட்டின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று முன்தினம் N95 மாஸ்க்குகளை தயாரிக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் அண்ட் ஹனிவெல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு பார்வையிடறதுக்காக போயிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பணியாளர்கள் மத்தியில பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் கொரோனா வைரஸோட பாதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம கொரோனா வைரஸுக்கு எதிரான போராட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இப்போ இருக்கோம். இது ரொம்பவும் பாதுகாப்பான கட்டம். அமெரிக்கா படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும். அமெரிக்கா கிட்டத்தட்ட 280 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விடுதலையை பெற்றுச்சு. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் நம்ம சுதந்திரத்தை வெளிநாட்டுக்காரங்களுக்கு வழங்க அரசியல்வாதிகள் அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் அதை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட நிர்வாகம் ரெண்டு எளிய விதிகள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கு. ஒன்று, அமெரிக்கா பொருட்களையே வாங்கணும். இன்னொன்னு, அமெரிக்கர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு தரணும். இதுதான் எங்களோட முக்கியமான ரெண்டு விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஓபன் பண்ணி விட்டு போலீஸ் பந்தபோஸ்ட் போட்டு இவங்க வந்து திருத்தது நம்ம கேட்கணுமா? எங்க வீட்டு கூட எங்களை திருத்தல. அது மாதிரி போலீஸ் ஓதியோட பிளாக்ல வித்தாங்க. ஆமா, கேஸ் கேஸா சைடுல போச்சுங்க. 1 மீட்டர் இடைவெளி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே 1 மீட்டர் கடைபிடிக்க மாட்டாங்க. எஸ்ஐயே எதுக்கு 2 பேர் போலீஸ்கார போட்டுக்காங்க? அவங்களை கேட்டா வந்து நீ யாரு யாரை கேட்கறதுன்றாங்க. அப்ப குடிமகன் கேட்காம வேற யாரு கேட்பாங்க? ஏன்பா இருப்பா, தகாத வார்த்தை பேச தப்பான விஷயம் என்ன சொல்றீங்க? எச்சுத்து போறாங்க. யாரும் கொரோனா யாரும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்க வரோம். நாளைக்கு நியூஸ்ல இன்றைய கொரோனா தொற்று மதுக்கடை திறந்தாலும் எவ்வளவு இருக்குன்றது கிளியரா தெரியும். அவங்க சொல்ல போறாங்க பீலா யாரு அவங்க? கவர்மெண்ட் கொடுத்த 1000 ரூபாவே இவனுக்கு. அப்புறமேட்டு நம்பிக்கிட்ட வந்து திரும்பி 1000 ரூபா கொடுக்குறானுங்க. திரும்பி அவனே வாங்கிக்கிறான். என்ன பண்றது? இந்த கொரோனா வந்துக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கொரோனாலாம் இல்ல, சருகு தான் மெயின். இப்போ இந்த சருகுனால்தான் கூட்ட நின்னுக்குது. இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும்.